بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها كل محدثه بدعه كل بدعه ضلاله وكل ضلاله في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்றுவிடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும், செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் வசியா. வசியத் என்றால் என்ன, வசியத்தினுடைய சட்டங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். வசியத் என்ற வார்த்தை நம்மில் சிலர்களுக்கு ஒரு பயன்படுத்தக்கூடிய வாழ்நாளில் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் வசியத் என்பது. அதனுடைய தமிழாக்கம் பார்த்தால் ஒரு பொருள் உபதேசம் என்றும் இன்னொரு பொருள் மரண சாசனம் என்றும் இரண்டு வகையான பொருளிலே அந்த வசியத் என்ற வார்த்தையை அல்லாஹ் திருமறை குர்ஆன் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே இன்றைய தினம் நாம் எந்த வசியத் என்று சொன்னால் மரண சாசனமாக இருக்கக்கூடிய அதை பற்றி சில விஷயங்களை தான் தெரிய இருக்கிறோம். உபதேசம் என்பதை பொறுத்தவரை அது ஒரு நீண்ட நெடிய செய்தியாக, அது ஒரு தலைப்பிற்கு உட்பட்ட செய்தியாக இருக்கிறது. எனவே அதை நாம் உள்ளே நுழையாமல், வசியத் என்று சொன்னால் மரண சாசனம், அதை அல்லாஹ் இந்த சமூகத்தின் மீது ஆரம்ப நிலைகளிலே எப்படி அதை ஆக்கியிருந்தான் என்பதை அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே பதிவு செய்கின்ற பொழுது, குத்திப அலைக்கும் இதா ஹலர் அஹதக்கும் அல் மௌத் இன் தரக்க ஹைரனில் வசியத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன் பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன். உங்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருந்தது, நீங்கள் எந்த பொருளாதாரத்தை விட்டு செல்கிறீர்களோ அதன் மீது நீங்கள் வசியத் மரண சாசனம் செய்வது உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களுடைய நெறிய உறவினர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ஆரம்பகால சட்டமாக அல்லாஹ் இறக்கி வைத்தான். பின்பு தாய் தந்தையர்களுக்கு சொத்திலிருந்து வாரிசு என்று சொல்லக்கூடிய வாரிசுரிமை சட்டத்தின் கீழ் அவர்களுக்கான அந்த பங்கீடு வருகின்ற பொழுது அவர்களுக்கு நாம் வசியத் என்பது செய்யக்கூடாது என்ற சட்டநிலை மாற்றப்பட்டதாக அந்த வசனம் நமக்கு சொல்வதாக ஏராளமான அறிஞர்களுடைய விளக்கங்கள் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த வசியத் என்பது மரண சாசனம் என்பது மீராஸ் என்று சொல்லக்கூடிய வாரிசுரிமைக்கு யாரெல்லாம் உரித்தானவர்களாக இல்லையோ
அவர்களுக்கு மட்டுமே நாம் வசியத் செய்ய வேண்டும். யாரெல்லாம் வாரிசு என்று சொல்லக்கூடிய அந்த சொத்து பங்கீடு வாங்கக்கூடிய அந்த பங்காளர்களாக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு எந்த வகையிலும் நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு நாம் மரண சாசனம் செய்யவே கூடாது. ஆனால் இன்றைக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்கணும், எந்த வாரிசுரிமை சட்டத்தை அல்லாஹ் மிக கடுமையான ஒரு சட்டமாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை நீங்கள் அந்த ஃபராயில் என்று சொல்லக்கூடிய வாரிசுரிமை சட்டத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று மிக வலியுறுத்திய ஒரு சட்டம், இன்றைக்கு இஸ்லாமிய வட்டங்களிலே அது பேசப்படக்கூடிய ஒன்றாகவும் இல்லை, அதை பற்றிய அறிவு அதை பற்றிய விளக்கங்கள் இல்லாத சமூகமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம பேசும்போது வீரவசனமாக பேசுவோம், பெண்களுக்கு இஸ்லாம் வந்து அந்த வாரிசுரிமையை கொடுத்துருச்சு 1400 ஆண்டுகளுக்கு முன்னேன்னு சொல்லுவோம். இங்கேவா 2 ஆணும் 1 பெண்ணு இருக்குது, இப்போ சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் தலையை சுற்றிட்டு அஜத்திரை ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான். பல அஜத்திரை ஓடுனீங்கனால அவரும் என்ன செய்ய மாட்டார், வழக்கம் கொடுக்க முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கு அந்த ஃபராயில் என்று சொல்லக்கூடிய அந்த வாரிசுரிமை சட்டத்தை பற்றி உண்டான விளக்கங்களை இந்த முஸ்லீம் சமூகம் விளங்கி வைத்திருக்கிறது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், சூரத்து நிசாவில் வந்து 11வது 12வது வசனமாக இறக்கி வைத்து இன்னும் மேல் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகளை சொல்லி நாம் எப்படியாப்பட்ட பங்கீடுகள் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு வரமுறையை ஒரு அமைப்பை நமக்கு வந்து இஸ்லாம் தந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ கூட லேட்டஸ்ட்டாக கேள்விக்கு மேலே கேள்வி பலர்கிட்ட இருந்து வருது. இந்த மாதிரி வந்து தந்தை உயிரோடு இருக்கிறார், ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் பயம் வந்துச்சு இல்லை, ஏன்னா யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் மூத்தா போயிட்டே இருக்கிறாங்க, சின்ன வயசு பெரிய வயசுன்னு சொல்லி பாகுபாடுலாம் மரணத்தை பார்க்குறாங்க. அப்போ பயம் வந்துடுது, பயம் வந்தோடனே உடனே என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் கேட்குறது சமயத்தில் பயந்துக்கிடுவார், இன்னொரு ஆள் கேட்குற மாதிரியும் கேட்குறாங்க. ஒரு சகோதரர் கேட்குறாரு, அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை வந்து பங்கீடு செஞ்சுட்டு மூத்தாப்பெல்லாம் நினைக்கிறாரு, தனக்கு மரணம் ஒருவருக்கு முன்னாடி இப்படி செஞ்சலாம் நினைக்கிறாரு, இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுங்கன்னா அல்லாஹ் வந்து இதை கடுமையாக என்ன செய்கிறா எதுக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. யார் வந்து மரணிக்கிறாரோ மரணித்த பிறகுதான் அந்த வாரிசுரிமை சட்டமே வரும். மரணிப்பதற்கு முன்னாடி அவர் என்ன செய்ய முடியாது, இந்து கையில் உயில் என்று சொல்வது போல உயில் எழுது போல அல்லது வந்து மரண சாசனம் வந்து எழுத வேண்டும். ஆனால் அந்த வாரிசுகளுக்கான மரண சாசனமாக இருக்கக்கூடாது, அது ஒரு ஒழுங்கு சொல்லுது இஸ்லாம். அடுத்து என்ன, வாரிசுகள் வந்து பாதிக்கப்படும்படி மரண சாசனம் அமைந்துவிடக்கூடாது, இது அடுத்து ஒழுங்காக பார்க்குறோம். அப்போ வாரிசுகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அந்த சட்டம் அந்த பங்கீடு வந்து அவங்களுக்கு வந்துடும். ஒரு கணவர் வந்து விட்டு போகிற சொத்தை மனைவிக்கு என்ன வரும், குழந்தைகள் இருந்தால் ஆண்கள் இத்தனை இருந்தாலும் எவ்வளோ வரும், பெண்கள் இருந்தாலும் என்ன வரும் என்பதெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்ட செய்தி இது. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், பின்னாடி சண்டை பிடிச்சிக்கிறவாங்க அடிச்சுக்கிறவாங்க, எனக்கு இந்த சொத்து தான், ஏன்னா சிலருக்கு கூட டாப் சொத்து அப்படின்னு இருக்கோம்ல, வேல்யூபிள் சொத்து இருக்கும், இந்த சொத்தை விரும்புவாங்க, ரெண்டு பேருமே 3 பேருமே இதுக்கு போட்டி போட்டு கடைசியில் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த சொத்து வந்து கோர்ட்டுக்கு செலவழித்து வீணாக போயிடும் அப்படிங்கிற பயத்தினால முன்னாடி எழுதி வச்சுட்டோம்னு சொன்னால் பிரச்சனை சால்வ் ஆயிரும், நான் இருக்கும்போது அதுக்குள்ளே தீர்வுகளை தீர்த்து வச்சுட்டு போயிடுவேன்னு சொன்னால், அப்போ அல்லாஹ்வுக்கு வந்து அந்த தீர்வு சொல்ல தெரியல, அல்லாஹ்வுடைய தீர்வுக்கு கட்டுப்படலை. அப்போ இஸ்லாம் சமயம் எங்கே போயிடுச்சுன்னு சொன்னால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக இல்லை மிதிக்கக்கூடியவர்களாக இருக்கா, அதனால் தாய் தந்தையில் பயந்து அவங்க உயிருள்ள பொழுதே எழுதி வச்சுட்டு போகணுங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ் அப்படிங்கிறான், இது அல்லாஹ்வுடைய சட்டம். அது யார் இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை முழுமையாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வந்து பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அருமையான சொர்க்கம் இருக்கிறது. 13வது வசனம் 14வது வசனத்தில் சொல்லும்போது, யார் இந்த சட்டத்திற்கு மாறாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக மாறாக செய்கிறார்களோ அவர்களை நான் நரகத்தின் உழை வைத்து கடுமையான வேதனை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இது சாதாரண ஒன்றா தெரியுது மக்களுக்கு, இதில் பயங்கரமான சண்டைகள். ஒருவர் சம்பாதிச்சிருப்பார், அவர் மூலமாக சொத்து வாங்கியிருப்பாங்க, இப்போ என்ன பிரச்சனை வந்து சொத்தை நான் எடுத்துக்கிறதா, நான் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும், எப்படி நான் வாங்காமல் இருக்க முடியும் என்றெல்லாம் வந்து பல்வேறு சண்டைகளை வந்து பார்க்க முடியுது. அப்போ இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அந்த சொத்து வாங்கும் பொழுதே முறையாக வாங்கப்படணும். சொத்து தாயுடைய சொத்து தந்தையுடைய சொத்து எல்லாருடைய சொத்து வந்து பிரித்து பிரித்து எல்லாம் பேசுகிறான். அப்போ ஒரு தாய்க்கு சொத்து வருது, அவங்களுக்கு வாரிசுரிமை அடிப்படையில் வருது,
அல்லது அவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் சம்பாதித்தோ அல்லது கணவர் கொடுத்த அந்த வந்து பொருளாதாரத்தின் மூலமாக அவர்கள் ஏதாவது சொத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சொத்திலிருந்து பங்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு கணவர் விட்டு சென்றாலும் மனைவிக்கு என்ன, மனைவி விட்டு சென்றால் கணவனுக்கு என்ன என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சம்பாதிக்கிறது எப்படி சேஃப்டி பண்ணுவோம் சேஃப்டி பண்ணிக்கிற வேண்டிதான். இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற மாதிரி நீ சம்பாதிப்பது நீயும் உன்னுடைய பொருளாதாரம் உன்னுடைய தாய் தந்தைக்கு உள்ளது, அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான்ல. அப்போ கொடுத்துட்டீங்கல்ல, அவங்க சொத்து வாங்கிட்டாங்கல்ல, புது சொத்தாக முடிச்சிடணும் அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் சட்டம் தெரியாதனால சண்டைகளை பார்க்குற கடைசி கட்டத்தில் அண்ணன் தம்பி எல்லாம் உறவு ஒட்டி இருக்கும் பொழுது அங்கே வந்து எந்த விதமான மனமாச்சரியம் இல்லாத போது சொத்துக்கள்லாம் ஒன்றா ஒன்றா போடுறது, எப்போ பிரச்சனை வருதோ அப்போ நான் கூட கொடுத்துருக்குறேன், நான் கம்மியாக கொடுத்துருக்குறேன், என்னுடைய உழைப்பு அதிகமாக இருக்குது, இவருடைய உழைப்பு கம்மியாக இருக்குன்றலாம் சொல்லி அங்கே விவாதங்கள் பண்ணி பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அதற்கு தீர்வு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒரு பையனை பொறுத்தவரை, ஒரு குழந்தையை பொறுத்தவரை அவனும் அவனுடைய சொத்தும் தாய் தந்தைக்கு உள்ளது அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு தகப்பனார் உன்ட்டு உள்ளதை பூரா பிடுங்குறாருன்னு சொன்னால் அமைதியாக இருக்கணும். உனக்கு வந்து எந்த விதமான வயசாவிட அடிக்கிறதுக்கு நான் சம்பாதிச்சேன் அப்படி இப்படி பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீ சம்பாதிக்கிறத முழுமையாக அனுபவிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்போ வாங்குறாரு, வாங்கிட்டு அது பொது சொத்தாக அவர் வாங்கி வைக்கிறாருன்னு சொன்னால் அப்போ அது பொது சொத்தாக கணிக்கப்பட்டு அவர் மரணமான பிறகு பொது சொத்தில் தான் எல்லோரும் என்ன செய்யணும், பங்கீடாக வரணும். இதை நான் இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது. இந்த ஒரு கோளாறும் பார்க்குறோம். அடுத்த கோளாறு என்ன, பெண்களுக்கு திருமணத்திற்காக வேண்டி செலவழிச்சிட்டாங்கன்னு சொன்னால் பெண்களுக்கான பங்கீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. இப்போ இதையெல்லாம் வந்து தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு வசியத்தை செஞ்சுட்டு போயிடணும், நான் உயிர் உள்ள பொழுதே பிரித்து கொடுத்துட்டு போயிடணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய சட்டத்தையே மாற்றக்கூடியதாக பார்க்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படி மாற்றவே கூடாது. அப்போ இது வந்து இந்த சொத்து பிரச்சனையில் வரக்கூடியது, இந்த வசியத்தையும் சேர்த்து குழப்பக்கூடிய சூழலை பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீமுக்கு ஏதாவது சொத்து இருக்கிறது, பொருள் இருக்கிறது, இப்போ அவர் என்ன செய்கிறார், வசியத்தை செய்ய விரும்பக்கூடிய அளவுக்கு அவர் பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் இரண்டு நாள் அதிகபட்சமாக மூணு நாள் இதுக்குள்ளே அவர் எழுதி வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக நீட்டிக்கிட்டு இருக்காதிங்க, அதற்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் என்ன செஞ்சிடணும், அந்த வசியத்தை வந்து செஞ்சு வச்சிடணும். இப்போ என்ன செய்கிறீங்க, ஒரு பள்ளியாசா கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல காரியங்கள் அல்லது மதரசாக்கள் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது கல்வி ஸ்தாபனங்கள் கட்டி கொடுக்க நினைக்கிறோம். நல்லவைகள் நாம் செய்ய விரும்புகின்ற பொழுது அதை நம்ம உடனே அந்த நேரத்தில் செய்ய முடிஞ்சால் செஞ்சிடணும், இல்லை செய்ய வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் நாம் வந்து என்ன செய்யணும், மரணசாசனமாக வந்து எழுதி வச்சிட்டோம்னு சொன்னால் அப்படி எழுதி வைக்கின்ற பொழுது அந்த மரணசாசனத்தை வந்து என்ன செய்யணும், அந்த வாரிசுகள் வந்து நிறைவேற்றணும். அதே சமயத்தில் இந்த மரணசாசனம் எழுதும் பொழுது வாரிசுகள் பாதிக்காத அளவுக்கு ஆயிரணும். இன்றைக்கி சிலர் பார்த்துருக்கீங்களா, தாய் தந்தையர்கள் கோபத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கோபம் கொப்பளிச்சு ஏன் சொத்தம் பூரா அனாதை நிலையத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவேன், இவங்களை பூரா அனாதையாக தொங்க விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கோபத்தில் சொல்கிறார். பிள்ளைகள் செய்யக்கூடிய அடாவடித்தனத்தை பார்த்துட்டு பிள்ளைகள் செய்யக்கூடிய கொடுமையை பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் வந்து பொது சொத்தாக ஆக்கிட்டு பொதுமக்களுக்குள்ளதாக ஆக்கிட்டு நான் வந்து இவங்களை நர் ஓட்டை விட்டுட்டு போயிடுற அப்படிங்கிற அளவுக்கு தாய் தந்திரிகள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. பாருங்கள், இப்படி தாய் தந்திரிகள் முடிவு எடுக்கிறாங்க, இதுவும் தவறு. குழந்தைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடாது. இவங்க உயிரோடு இல்லை போய் நல்லா அனுபவிச்சு சாப்பிடணுங்க. இரண்டாம் சமீபத்தில் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி டிவி வீடியோ பார்த்துருப்பீங்க, சேலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தகப்பனார் என்ன செஞ்சார், தகப்பனாரை அமெரிக்காவிலேருந்து அந்த பெண்ணு வருது, வந்துட்டு உனக்கு இந்த வீட்டில் உரிமையே இல்லை அப்படின்னு சொல்லி குண்டாக்க அப்படியே குண்டு கட்ட அந்த அவரை தூக்கி கொண்டு வந்து வெளியில் போடுற ரவுடி மாதிரி. பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் உள்ளவங்க ஓடி வந்து காப்பாற்றுறாங்க, அடிக்கிற அளவுக்கு இருக்கா. இதெல்லாம் வரக்கூடாது தான் இஸ்லாம் சொல்லுது. நீ உயிரோடு பொழுது எழுதி கொடுத்தீல அனுபவி, உயிர் உள்ள போது நீ எழுதி கொடுத்துட்டேன்னு சொன்னால் உன்னோட ரோட்டில் தான் விடுவான், பிச்சை எடுக்க விடுவான், அனாதை நிலையத்தில் விடுவான், எல்லாம் செய்வான். அதனால் நீ இறந்த பிறகுதான் அந்த சொத்து பங்கீடுக்கே வரணும். எவ்வளோ பெரிய மார்க்கம், எவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை புரிஞ்சு சொல்லுது. இன்றைக்கி நிறையா பேர் முன்னாடியே எழுதி கொடுத்துட்டு முன்னாடியே அந்த சொத்தை எல்லாம் வந்து பிள்ளைகள் பேரில் ஒரு நம்பிக்கையில் கொடுத்துட்டு கடைசியில் அவர்கள் மாட்டிக்கொண்டு வக்கற்றவர்களாக பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக எந்த அளவுக்கு அவர்கள் ரோடுகளில் கிடைக்க முடியுமோ கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அவலநிலை வருதுன்னு சொன்னால் இது இஸ்லாம் வந்து விரும்பலை.
அதனால தான் என்னது, அந்த வாரிசு உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மரணமான பிறகுதான். அப்போ அவர் என்ன செய்யணும், அந்த மரண சாசனத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கான அந்த வாய்ப்புகள் இருந்தால் நல்லவற்றிற்கு என்ன செய்யணும், அவர் வந்து செய்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் தர்றாங்க. அந்த அடிப்படையில் எழுதணும். அப்படி எழுதும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், சாட்சி வச்சு எழுதணும் அப்படிங்கிறான். ஏன்னா இஸ்லாம் வந்து எல்லாமே ஒரு கட்டுக்கோப்புங்க. இஸ்லாம் சொல்லக்கூடியது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்லை. இந்த கடன் பார்த்தீங்கன்னா, கடன் என்பது குரானிலே ஒரு பெரிய ஒரு வசனம், பெரிய அத்தியாயமாக எந்த அத்தியாயம் இருக்கிறத பார்க்குறா, அதுலேயும் அல்லாஹ் சொல்கிறான், பெரிய ஒரு வசனமாக சொல்கிறான். அப்போ கடனுக்கு என்று சொல்லி ஒரு விதிமுறையை கடுமையாக சொன்னக்கூடிய ஒரு மார்க்கம் அது. நீ என் நண்பன், அதெல்லாம் வேற, நண்பனா அது அப்புறம் வை, அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்தை மதி. என்ன நண்பன், கடன் என்று சொன்னால் கடன் கடன் தான், கடனை வாங்குறனா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற விதிமுறை இஸ்லாம் சொல்லுது. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த கடனை கொடுத்துட்டு மாட்டிட்டு முடிக்கிறாங்க, என்ன எவிடன்ஸ் இருக்கு, ஒன்றுமே இல்லை. அதனால் பாருங்கள், அல்லாஹ் இந்த மரண சாசனம் கூட வாய்மொழியாக சொல்லாதீர்கள், நீங்கள் எழுத்து மூலமாக எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் வந்து சூரத்தில் மாயதாவில் 106வது வசனமாக சொல்லும்போது, யா யூஹல்லதீன ஆமனு, நம்மளை தான் கூப்பிட்றான், அழகாக கூப்பிட்றான். இந்த மாதிரி வார்த்தையை இந்த உலகத்தில் இது போன்ற பட்டயங்கள் எவனுமே கொடுக்க முடியாது. இந்த பட்டயங்கள் அல்லாஹ்வை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். இந்த பட்டயத்தை வந்து விலை கொடுத்தால் கிடைக்காது, அந்த அளவுக்கு உண்டான பட்டயம் ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கிறான். அழைச்சு நமக்கு சில சட்டங்களை சொல்கிறான், சில விதிகளை சொல்கிறான். இங்கே என்ன சொல்கிறான், ஷஹாதத்து பைனிக்கும் இதா ஹலர் அஹதக்கும் மௌத் ஹீனல் வசியத்தி இஸ்லானி தவா அதலி மின்கும் அவ் ஆஹராணி மின் கைரிக்கும் இன் அன்தும் தரத்தும் ஃபில்லர். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டால் நீங்கள் உங்களுடைய சொத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, மரண சாசனம் எழுத விரும்பினால் இரண்டு சாட்சிகளை, உங்களில் உள்ள நீதமான இரண்டு சாட்சிகளை வைத்து எழுதி கொள்ளுங்கள், சாட்சி இல்லாமல் எழுதக்கூடாது அப்படிங்கிறான். சொல்லிவிட்டு பாருங்க, அடுத்து ஒருவேளை பயணத்தில் இருக்கிற அது, அப்படி பயணத்தில் போகும்பொழுது உனக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால், ஏற்படுவது போல தோன்றினால், அப்போ உன் அல்லாதவர்கள் அங்கே இருப்பாங்க பாருங்க, அவங்கள ரெண்டு பேரை பிடிச்சி சாட்சியாக வச்சு எழுதியது. சரி, இப்போ அவன் வந்து ஏதாவது கோல்மால் பண்ணா, அடுத்து அதில் சட்டம் எல்லாம் சொல்கிறான், அவன் சத்தியம் பண்ணணும், அல்லாஹ்வை பயந்து அவன் என்ன செய்யணும், அந்த முடிவை தெளிவாக சொல்லணும் என்றெல்லாம் அல்லாஹ் சட்ட விதிகளை சொல்கிறான். உங்களை சார்ந்தவங்களே ரெண்டு பேர், இல்லை ஒருவேளை நீங்கள் பயணத்தில் இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சூழலில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ குவைத்தில் எந்த சொந்தத்தை போய் தேர்றது இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அப்போ என்ன செய்யறது, அப்போ ரெண்டு பேரும் நல்லவர்களாக வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு என்ன செய்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா சொல்கிறான். அப்போ அந்த சாட்சி இருக்கு பாருங்கள், அதுதான் நினைச்சு நிற்கும், அதுதான் வந்து அவர்களுக்கு வந்து அந்த முடிவை வந்து தெளிவாக தரும், இல்லைன்னு சொன்னால் அங்கே வீணாக போயிடும். அப்போ எழுதுகின்ற பொழுது சாட்சி வைக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் வந்து தீர்வாக சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்து என்கிட்ட சொத்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கண்ணா பின்னாண்டு எழுதக்கூடாது. சாதர் அலி அல்லா சொல்கிறாங்க, நான் மூத்த படம் போயிடும் போல தெரியுது, எனக்கு ஒரே ஒரு மகள் இருக்குது, அதனால் என்னுடைய பொருளில் பாதிக்கு மேலே செலவு பண்ணிடுறேன் அல்லாவுக்காக வேண்டினோன்னா, அல்லாவுடைய தூர அனுமதியே கொடுக்கலை. அவங்க ஒவ்வொன்றாக கேட்க கடைசியில் வந்து மூன்றில் ஒரு பகுதியைத்தான் அல்லாவுடைய தூர் வந்து அனுமதிக்கிறாங்க. அனுமதித்து சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் இப்படி எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு வாரிசுகளை கையேந்திர நிலைக்கு விட்டுவிட வேண்டாம், வாரிசுகள் என்ன செஞ்சிடாதீங்க, பிச்சைக்காரெல்லாம் ஆக்கிவிட்டு போயிடாதீங்க, அதனால் ரொம்ப நிதானமாக நீங்கள் செலவழித்து நீங்கள் நிதானமான முறையில் அதை தர்மம் பண்ணுங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அங்கே நாம் அந்த மரண நேரத்தில் கூட நாம் செலவழிக்கக்கூடிய அந்த செலவினம் வாரிசு என்று சொல்லக்கூடிய அந்த உரிமைதாரர்களுக்கு எந்த விதமான பங்கம் இல்லாதவாறு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பார்க்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வாரிசு வந்து என்ன செய்ய எழுதி வச்சாச்சு, மரண சாஸ்திரம் எழுதி வச்சாச்சு. அப்போ எழுதி வைக்கும்போது நல்லவற்றில் தான் எழுதி வைக்கணும். ஒருத்தர் எழுதி வைக்கிறார், என்னது, இந்த தர்காவுக்கு இந்த சொத்தை கொடுத்துரு. இப்போ என்ன செய்கிறது, வாரிசு தர என்ன செய்யக்கூடாது, இது வந்து ஹராமான முறையில் உள்ளது. எப்படி கோயிலுக்கு கூடாது நினைக்கிறோமோ, ஆனால் தர்காவுக்கு கூடாது நினைக்க மாட்டோம், கொஞ்சம் யோசிக்கிறோம். ஏன்னா முஸ்லீம் முலாசாயம் பூசப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது வேறு மாதிரி என்ன செய்ய நினைக்கிறோம். அப்போ தவறான முறையில் வந்து அவர் அந்த வசியத்தை செஞ்சுதான்னு சொன்னால் அதை வந்து என்ன செய்யக்கூடாது, நிறைவேற்றக்கூடாது. ஆனால் சரியான முறையில் செஞ்சுருந்தார்னு சொன்னால் அந்த வசியத்தை வந்து நிறைவேற்றணும். அந்த வசியத்துக்கான ஒழுங்குகள் எல்லாம் சொல்லும்பொழுது சூரத்து நிசாவில் 12வது வசனமாக சொல்கிறான், வளக்கும் நிஸ்பு மா தரக்க அசுவாஜுக்கும் இல்லம் எக்குள்ளகுன்ன வளதுன். உங்களில் ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான்,
மனைவியை சுத்து விட்டுட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தைகள் இல்லை என்று சொன்னால், அவள் இறக்கும் பொழுது அவளுக்கு குழந்தை இல்லாமல் இறந்து விட்டால், உங்களுக்கு அவள் விட்டு சென்ற சொத்தில் பாதி இருக்கிறது. இது ஒரு சட்டம் சொல்கிறான். அதுக்கடுத்து ஃபயின்கான லகுன வலதுன், ஒருவேளை அந்த பெண் இறக்கின்ற பொழுது குழந்தையை விட்டு விட்டு இறந்திருந்தால், ஃபலக்கும் ருபு, உங்களுக்கு கால் பகுதி இருக்கிறது என்று சொல்லிட்டு, மிம்மா தரக்கின சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து இந்த சொத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ரெண்டு பார்க்க சொல்கிறான். மிம்பாதி வசியத்தின் பிஹா ஔ தயின், அவர் என்ன வசியத்தை செஞ்சார் அதை முதல்ல பார்க்கணும், அடுத்து அவர் என்ன கடன் வைத்திருக்கிறார் அதை பார்க்கணும். ரெண்டையும் பார்த்துட்டு ரெண்டுக்கான அந்த செலவினங்களை எடுத்துட்டு தான் நீங்கள் அந்த பங்கீடு, பாதி பங்கீடு எடுக்கக்கூடிய வந்தாலும் அப்போ அப்படி தான் எடுக்கணும், அல்லது ரூபு என்று சொல்லக்கூடிய கால் பகுதி எடுக்கக்கூடியது வந்தாலும் நீங்கள் அந்த வசியத்தையும் அதே போல் கடனையும் அங்கே வந்து கழித்து விட வேண்டும். அதற்கான செலவினங்களை கொடுத்து விட்டு தான் நீங்கள் வந்து சொத்துக்களை எல்லாம் பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அந்த சட்டத்தினுடைய ஒழுங்குகளை சொல்கிறான். ஏன்னா இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னால், கடனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கண்டுக்கிற மாட்டோம், எங்களுக்கு தேவை சொத்து தான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. அவர்கள் விட்டு சென்ற அவங்க வாங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த கடன்கள் பணமாக இருந்தாலும் சரி, அல்லாத அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடனாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு ஹஜ்ஜு கடமையான நிலைமையில் மூத்தா போகிறாங்கன்னு சொன்னால், அதையெல்லாம் இந்த வாரிசுகள் நிறைவேற்றக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கிறது. காரணம் அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்கும்போது அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க, அவர் மீது கடன் இருந்தால் நிறைவேற்றுவீங்களா? ஆமாம். அப்போ நீங்கள் அந்த கடமையை வந்து அல்லாவுடைய கடன், அல்லாவுடைய அந்த கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றுங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சு ஆகணும். அப்போ ஒரு வாரிசை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னவென்று ஜனாசாவை அடக்குவதல்ல, எனக்கென்று சொல்லி சொத்துக்களை பிரித்து கொள்வதல்ல, மாற்றமாக சொத்துக்களை பிரிக்கின்ற பொழுது இந்த ஒழுங்குகளை எல்லாம் பேணி என்ன செய்யணும், பிரிக்கணும். அதே மாதிரி வசியத் செய்யக்கூடியவர் இந்த ஒழுங்குகளை எல்லாம் பேணி தன்னுடைய சொத்தை வந்து வசியத் செய்யணும் என்ற அந்த ஒழுங்குகளை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லித்தர்றாங்க. அப்போ இந்த அடிப்படையில் எப்போ வந்து அந்த வசியத்தை அமைகிறதோ அந்த வசியத்தை மட்டுமே வெற்றிக்குரிய வசியத்து, அது அல்லாத எந்த ஒரு வசியத்தாக இருந்தாலும் சரி. அதாவது வந்து முதல்ல சொன்ன மாதிரி அவர் வந்து என்ன செய்யற, வசியத்தை எழுதும் பொழுது நீதவான்கள் ரெண்டு நீதவான்களை வச்சு எழுதணும். அதே மாதிரி மூணில் ஒரு பகுதிக்கு மேலே என்ன செஞ்சிடக்கூடாது, தர்மம் செய்யக்கூடியதாக ஆயிடக்கூடாது. நல்லவற்றிற்கு மட்டுமே செலவழிக்கக்கூடியதாக அந்த வசியத்தை அமையணும். ஹராமானவற்றில் தீயவற்றிற்கு என்ன செய்யக்கூடாது, அமையக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த தீமைக்கு வந்து நாமும் துணை போகக்கூடாது, அவரும் அந்த தீமையை வந்து காலங்காலமாக அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது இந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரை ரெண்டு சொன்னாங்க, ஒன்று என்ன எப்படி செலவு எப்படி சம்பாதிச்சேன், அடுத்து எப்படி செலவழித்தேன், ரெண்டு பதில் இருக்குது. அப்போ செலவினங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செலவினங்களாக இருக்கணும். அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஹராமான அந்த செலவினங்களாக இருந்தால் கண்டிப்பாக குற்றம் பிடிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒழுங்குகளை சொல்கிற காரணத்தினால, நாம் நம்முடைய சொத்துக்களை வந்து நாம் எப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும், நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த பாடங்களை கொடுக்கணும், பெற்றோர்கள் இருந்தாலும் அந்த பாடங்களை சொல்லுங்கள், இப்படிலாம் கேட்க சொல்லாதீங்க. எப்படி கேட்க சொல்லாதீங்க, நீங்கள் வந்து உயிரோடு இருக்கும் பொழுதே நான் பிரித்து வச்சுறேன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரவே கூடாது. அது குர்ஆனுக்கு எதிரானது. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக என்ன செய்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. இது வந்து வாரிஸ் என்பது அவர் இறந்த பிறகே வரும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சட்டமாக பார்க்குறோம். எனவே அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய அந்த வசியத்தாக இருந்தாலும் சரி, நாம் பிரிக்கக்கூடிய அந்த சொத்து பங்கீடாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் பிரித்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் அப்படியாப்பட்ட ஒரு ஒரு உன்னதமான ஒரு கண்டிப்பான ஒரு கடமை இந்த மீராஸ் என்பது, வாரிசுரிமை என்பது. அதையெல்லாம் நிறைய பாடங்கள் எடுத்து படித்து நாம் வந்து அன்றாட வாழ்வில் குறிப்பாக ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பங்களிலும் அந்த சட்டங்களை தெரிந்து அதை அமல்படுத்துவோம். அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் நல்லா இந்த உரையின் மூலம் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹத் தவானான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அன்புக்குரிய சௌர சௌரிகளை, முதல் உரையில் சொன்னது போல ஏராளமான சட்டங்கள், ஏராளமான ஒழுக்க மாண்புகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்து நாம் இந்த அடிப்படையில் தான் உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு ஒழுங்குகளை, கட்டுக்கோப்புகளை இஸ்லாம் வந்து நமக்கு வழங்கியிருக்கிறது. காலங்கள் மாற மாற, சூழல்கள் மாற மாற, அறிவுடைய வளர்ச்சிகள் மாற மாற, இஸ்லாமிய சமூகத்திலே பிளவுகளும் மனமாச்சரியங்களும் கூடி கூடி எந்த மார்க்கத்தின் மூலமாக ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டுமோ அந்த ஒற்றுமையெல்லாம் குலைக்கக்கூடிய பல்வேறு செயல்களை
ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நிகழ்த்தக்கூடிய ஒரு சூழலை வந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் கடந்த வாரம் என்று சொன்னால் வெள்ளி டூ வெள்ளிக்குள்ளே வந்து நடந்த அறந்தாங்கி சம்பவமாக இருந்தாலும் சரி, அதே சமயம் கும்பகோணம் திருப்புவனத்தை சார்ந்த ராமலிங்க கொலையாக இருந்தாலும் சரி, இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு என்ன பாடங்கள் படிப்பனைகள் என்பதை இஸ்லாமிய சமூகம் நிறைய விளங்காமலேயே தங்களுக்கு தாங்களே பெருமை எடுத்து கொள்ளக்கூடிய அல்லது தங்களுக்கு தாங்களே விமர்சனம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிகழ்வை கடந்த வார அந்த நிகழ்வுகள் மூலமாக நம்முடைய சமுதாயம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வேதனை தான். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா நம்ம அந்த செய்தி உள்ளே போனோம்னா பல மணி நேரம் ஆயிரும், உள்ளே போகல படிப்பினை அப்படிங்கிறனால அந்த படிப்பினைங்கிற கான்செப்டில் மட்டும் நம்ம போவோம். இப்போ தௌஹீதா சுன்னத்தா இதில் எது ஜெயிச்சிச்சு அப்படிங்கிறது ஒரு பிரதானமான ஒரு பேச்சாக நடந்து கொண்டிருக்கிறது. எது ஜெயிச்சது என்பது உலகத்தில் வச்சு முடிவு கிடையாது. ஏன்னா தௌஹீது சில வேளைகளில் தோற்று போன மாதிரி தெரியும் உலகத்தில், ஆனால் வெற்றி வந்து மறு உலகத்தில் தெரியும். சுன்னத் ஜமாத் என்பது சில வேளைகள் தோற்று போன மாதிரி தெரியும், எல்லாமே மறுமையில் தான் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் 13 ஆண்டுகாலம் நபியாக மக்காவில் வாழ்ந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதரால் வந்து அந்த இஸ்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான். அங்கே இஸ்லாம் தோற்று போச்சு, முகமது தோத்துட்டார்னு அர்த்தமா? அன்னைக்கு அபூஜகல்கிட்ட வீடியோ இல்லை, இருந்தால் அபூஜகல் என்ன செஞ்சிருப்பார், பேட்டி கொடுத்துருப்பார், இஸ்லாம் தோற்று விட்டது, முகமது அடுத்து விரட்டப்பட்டார், மக்காவிலிருந்து என்னது ஓடிவிட்டார் என்றெல்லாம் சொல்லி வீடியோ இருந்தால் வீடியோவில் போட்டிருப்பாங்க. வீடியோவில் போடக்கூடிய செய்தா யோசிச்சு பாருங்கள். வீடியோவில் என்ன போட்டாச்சு, சுன்ன ஜமா ஜெயிச்சிட்டோம். இல்லை இல்லை, சுன்ன ஜமாத்தில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், தௌஹீத் ஜெயிச்சிட்டோம். ஆனால் ரெண்டு பக்கமும் ஜெயிப்பு தான் இவங்க நினைக்கிற மாதிரி. ஆனால் ஜெயிச்சது யார் தெரியுமா? இந்துத்துவ சக்திகள் ஜெயித்து விட்டது, அதுதான் உண்மை. ஆனால் ரெண்டு பக்கட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க என்ன நினச்சாங்களோ அது இவங்களுக்கு நிறைவேற்றி போச்சு. சுன்ன ஜமாத்தை நினைக்கிது, எங்கள் இதில் சுன்ன ஜமாத் அல்லாதவர்கள் யாரும் வரக்கூடாது, ஓகே, அதுக்கு ஜெயிப்பு. அப்போ நாங்கள் தௌஹீது இல்லாமல் எங்கேயும் அடக்க மாட்டோம், உங்களுக்கு வேறு இடத்துல போய் அடக்கணும்னு அடக்கிட்டோம். இதில் யார் தோத்த யார் ஜெயிச்ச, ரெண்டு பேருமே வீடியோ போட வேண்டியதை ஜெயிச்சு விட்டோம். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், முடிஞ்சாச்சு முடிச்சு. இப்போ வாக்கார சரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஜெயிச்சது யாருன்னு சொன்னால் இந்துத்துவ சக்திகள் ஜெயிச்சு விட்டார்கள். அவர் ஏன் அப்படி தீர்ப்பு கொடுக்குறாரு, அவருக்கு தெரியும் ஊர் வந்து என்ன செய்யுது, பிளவுபட்டா கூத்தாடிகளை கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம்கள் பிளவுபட்டு இருக்க இருக்க அந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பலவீனம், அது எதிரி சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பலம். எனவே இந்த பலவீனத்தை இப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மதுரையில் உண்டான நீதி அரசர்கள், நீதி அரசர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளலை, நீதி அளிக்கக்கூடியவர்கள் அளித்திருக்கிறார்கள். இதுதான் வந்து நம்முடைய கான்செப்டில், சரிதானா? அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய பொது எதிரி யார் அப்படிங்கிறத விட்டுவிட்டு இன்னைக்கு நீங்களும் நானும் எதிரிகள். சரி, நான் நினச்ச ஒரு தௌஹீதுக்கார் வந்து கேட்குறார், ஒரு சுன்ன ஜமாத்கார் லேஸ் விட்டு கொடுத்தா என்ன, தௌஹீத் ஜமாத்கார் வந்து கேட்குறார் இல்லையா, என்ன கேட்டார், நான் தொழுகை நடத்திக்கிறேன்னு கேட்குறாரு, உங்கள் பிராரும் தொழுகை நடத்த மாட்டேன், ஏதோ ஒன்று கேட்குறாருன்னு வச்சுக்கிடுங்க. ஆனால் அவர் பள்ளியோட தொடர்பு உள்ளவர் தானே, அவரை நம்முடைய கபர்ஸ்தானில் சுன்ன ஜமாத்துடைய கபர்ஸ்தானில் அடக்க மாட்டதுனால என்ன குறைஞ்சு போயிடப்போகுது, ஏதாவது குறைவு ஏற்பட்டு போயிருமா, என்ன குறைஞ்சு போயிரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பாருங்கள், அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க, தொழுகையை விட்டுறான் பாருங்கள், அவனை நம்முடைய கபர்ஸ்தானில் அடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊரிலும் சத்தியம் விட்டு சொல்ல முடியும், 50 விழுக்காட்டுக்கு மேல் தொழாதவர்கள் மரணிக்கிறார்கள், தொழாதவருக்கு சுன்ன ஜமாத் கபர்ஸ்தானில் இடம் உண்டு. தவி ஜமாத்கார் வந்து முன்சப்பில் உட்காடுறான், தொழுகிற 5 நேரமும் தொழுதுறான், அவனுக்கு கபர்ஸ்தானில் இடம் இல்லை. என்ன நியாயம், ஒன்றுமே வழங்கலை. நீங்கள் உண்மையிலேயே சுண்ணத்தை பேணக்கூடியவராக என்ன செய்யணும், தொழாதவருக்கு இடமில்லை என்று சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷப்பட்டிருப்போம். தொழாதவருக்கு கபர்ஸ்தானில் இடமில்லை சொல்லியிருக்கணும். வரதட்சணை வாங்கக்கூடியவருக்கு பள்ளியில் இடமில்லை, கபர்ஸ்தானில் இடமில்லை அறிவிச்சிங்களா இன்றைக்காவது? வரதட்சணை என்ற பேயை ஓட்டி ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி துடிதுடுத்தி கொண்டிருக்கிறான், அவனுக்கு உங்களுடைய கபர்ஸ்தானில் இடமில்லை. என் தகப்பனுக்கு நானே சொந்தமாக அந்த
துவாக்களை எல்லாம் ஓதி துல வைக்க வேண்டும். ஆனால் நிறைய சுன்னத் ஜமாத் பள்ளியில் கேட்பாங்க, ஆனால் எந்த சகோதரரும் போக மாட்டார். கேட்குறாங்க இப்போ இல்லை, நம்ம சொல்ல சொல்ல எல்லா ஊர்லேயும் கேட்குறாங்க, கேட்கலன்னா மறுக்கலை நான், கேட்குறாங்க ஃபார்மாலிட்டி. சில இடத்துல போனவொடனே சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம்ல, அப்போ என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு அவங்க தெரிஞ்சு போயிடும் அங்கே சாப்பாடை, சும்மா ஃபார்மாலிட்டி கேட்குறாங்கன்னு சொல்லி. அப்போ அங்கே தொலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விளங்கி வச்சிருக்காங்க. சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர் எப்படி விளங்கி வச்சிருக்காங்கன்னா, அஜர்த்தை தவிர யாரும் என்ன செய்யக்கூடாது, ஜனாசா தொழுகை வைக்கக்கூடாது. தொழுகை வச்சா என் தகப்பனாருடைய அந்த தொழுகை அவருக்கு வச்ச தொழுகை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லி விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி விளங்கி வச்சிருக்கக்கூடிய நான் எப்படி வருவேன்? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய தகப்பனாருக்கு தொலை வைங்க, உங்களுடைய உறவுகளுக்கு தொலை வைங்க, நீங்கள் தான் முதல் உரிமை படுத்தவர். அல்லாஹ் மஃஃபிர் லஹு வர்ஹம்ஹு வாஃபிஹி வாஃபுங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இதை சொன்னார்கள், இந்த ஜனாதாவாக நான் ஆயிருக்கக்கூடாது என்று ஆதரவிக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு அற்புதமான துவா இது. இதை இன்னைக்கு ஹனஃபி மதுகை கூட ஓத மாட்டாங்க, அடித்து சொல்லுவேன். ஹனஃபி இமாம் தொழு வைக்கிறாருன்னு சொன்னால், அவர் இந்த துவாவை வந்து ஓதாமல் தொழு வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய தகப்பனாருக்கு இதை ஓதி தொழு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்னங்க? நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து குவைத்தில் இறந்து போகிறீங்க, உங்களை வந்து அடக்கம் தானே பண்ணாங்க, சுன்னத் ஜமாத் பிறர் அடக்கம் பண்ணாங்களா? இன்றைக்கி அரபு நாடுகளில் போய் ஹஜ்ஜில் உம்ரால் எத்தனை பேர் சுன்னத் ஜமாத்காரங்க வந்து மூத்தா போயிருக்கிறீங்க? உங்களை அடக்கம் செய்யும் பொழுது சுன்னத் ஜமாத் அடிப்படையில் தான் அங்கே அடக்கம் பண்ணாங்களா? நீங்கள் சொல்லக்கூடிய தௌஹீத் அடிப்படையில் தானே அடக்கம் பண்ணாங்க, ஏன் ஏற்றுக்கிட்டீங்க அதெல்லாம்? நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இல்லை இல்லை, குவைத்தில் வந்து வஹாபியலாக இருக்கிறோம், சவுதியில் வந்து வஹாபிகளாக இருக்கிறாங்க, மக்கா மதினால் எல்லாத்துலேயும், அதனால் என் உடம்பை எடுத்துகிட்டு தான் போவேன் சொல்லி எடுத்துகிட்டு போங்களே பார்ப்போம். மக்காவில் போய் மக்கா போனாலும் பரவாயில்ல, அங்கே தான் மௌத்தா போகணும்னு சொல்லிலாம் எத்தனை பேர் போய் மௌத்தா போய் அடக்கம் பண்ணுறீங்களே. ஆனால் அங்கே வந்து சுன்னத் ஜமாத் பிரகாரம் அடக்கம் செய்யப்படலையே. சுன்னத் ஜமாத் என்ன, தொழுகு வச்சு முடிஞ்சவனே தொழுகையில் அற்புதமான துவா கேட்டாச்சுலங்க, இதோட துவா வேணுமாங்க? தொழுது முடித்த உடனேயே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி போட்டுட்ட உடனே அல் ஃபாத்திஹா எழுத்தை பார்க்க சொல்கிறான்னு தெரியல. இது முடிச்சா தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போதே என்னமோ வார்த்தைகள், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா? போய் அடக்கம் செஞ்ச உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த மக்களுக்கு வந்து உபதேசம் பண்ணார்கள். அந்த உபதேசத்தை நாங்கள் கேட்கின்ற பொழுது அப்படியே மேலே பறவைகள் இருந்தாலும் அந்த பறவைகள் பறக்காத அளவிற்கு ஆடாமல் அசையாமல் அந்த உரையை கேட்டோம் என்றெல்லாம் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய சுன்னா இருக்கிறதே, அதையெல்லாம் அங்கே இல்லை. இவர் அங்கேயும் அல் ஃபாத்திஹா, ஏழு அடி வச்ச உடனே மலக்குகள் இறங்குகிறார்கள், உங்களிடத்தில் விசாரணை செய்வார்கள் என்று சொன்னதற்காக வேண்டி ஏழு அடி வைத்து விட்டு திரும்பவும் அல் ஃபாத்திஹா அப்படியே போயிட்டு அங்கே முச்சந்தீர்ந்து சொன்னால் அங்கே ஒரு ஃபாத்திஹா, திரும்ப வீட்டிலேயே ஒரு ஃபாத்திஹா என்று சொன்னால் இதெல்லாம் என்ன ஒன்று விளங்கலை? இப்படி உங்களுடைய ஜனாசாக்கள் வந்து அடக்கம் செய்யப்படலையே அரபு நாடுகளில், அப்போ உங்களுடைய ஜனாசாக்கள் வந்து என்ன ஆகிப்போச்சாங்க? அப்போ வந்து அங்கே வந்து இறுதிச் சடங்கு சரியாக நடக்கலையா? என்னங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே நீ நடத்துகிறே விட்டு போ, தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறார், ஜக்காத் கொடுக்க எல்லாம் செய்கிறாரு, தாடி சுண்ணத்தான தாடி நல்ல மழு மழு மழுன்னு வலிச்சுக்கிட்டு இறந்து போய் கிடக்கிறார். அவருக்கெல்லாம் வந்து சுன்னத் ஜமாத்தில் வந்து என்ன செய்யுது, உங்களுக்கு வந்து கபர்ஸ்தான இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன நீ யோசிச்சு பாருங்கள். அதனால் இது வெற்றி யாருக்கு அப்படின்னு சொன்னால் எதிரிக்கு தான் வெற்றி. எதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சந்தர்ப்பத்தை நோக்கிறான், நோக்கிட்டு என்ன செய்யறான்னு சொன்னால் எப்போ கொளுத்து விடணும் ஈஸியாக கொளுத்து விட பாருங்க. ராமலிங்கத்துடைய மரணம், ராமலிங்கத்துடைய மரணம் எப்படி திருப்பப்பட்டுச்சு? இதை விட வேறு உதாரணம் ஒன்று வேணுமா? சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல தாவா பண்ணும் பொழுது அங்கே சின்ன பிரச்சனை பண்ணுறாரு ஒருத்தர், அவர் அந்த தாவா வந்து அவர் இடைஞ்சல் பண்ணதுனால தான் இவரை போட்டுட்டாங்கன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் உடனே ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு அஞ்சு பேர்த்த உள்ளே கொண்டு வச்சான், உடனே கொண்டு வச்சான். கேள்வி கேட்பாடே கிடையாது, யார் என்ன ஊற்றி விட்டாலும் பிரச்சனை இல்லை, உடனே கொண்டு வைக்கிறான். இதெல்லாம் எதிர்க்கிறது யார்? இப்படி அடிச்சுட்டு கபர்ஸ்தானில் இடமில்லை, நீங்கள் கபர்ஸ்தான் தனியாக பிடிஞ்சி போச்சா, நீ சந்தோஷமாக இருக்கும்? பள்ளிவாசல் வந்து இடமில்லை, நீங்கள் தொப்பி போட்டால் தான் வரணும்னு சொல்லி அந்த ஈறு பேனு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க தொப்பியை பூரா கவுத்து விட்டேன், தொப்பிலாம் போட வேண்டியதில்லை, நான் சுண்ணத்து அடிப்படையில் தான் தொழுவேன் அப்படி சொல்லி தொழில் தான் விடலை. நெஞ்சில் தெக்பீர் கட்டக்கூடாது, சத்தம் போட்டு ஆமின் சொல்லக்கூடாது, அதே மாதிரி வந்து விரல் அசைக்கக்கூடாது, எல்லாம் சொன்னீங்க, தனி பள்ளி கட்டிட்டு போகிறதா தான் போடாண்டிங்க போயிட்டான். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தகப்பன் பிள்ளையை இழக்கப் போகிறான், கணவன் மனைவியை இழக்கப் போகிறாள். இன்னைக்கு லேசர் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை இடத்துல தெரியுமா, கணவனை போயா நீ வந்து சுன்னத்தா நான் தௌஹீத் இப்படி தான் நடத்துவேன், நீ மனைவியை நீ தௌஹீதா ஓடிப்போயிரு நான் சுன்னத்து இப்படி தான் நடத்துவேன். கட்சிகள் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் பாதுகாக்கணும், எவ்வளோ பெரிய கேவலங்க இது.
எதற்கு இது ஒன்றுமே வழங்கலை. பொழுகை பொழுகையில் பிரிவு இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கி இல்லை, அது அல்லாஹ்வுடைய தூர் சொல்கிறாங்க 73 ஆகுண்டாங்க, அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எது வெற்றிங்கிறது மறுமையில் தீர்வு. நீங்கள் அதில் தெளிவாக இருக்கிறீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நான் இதில் தெளிவாக இருக்கிறீங்க, என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் யார் யார் எந்த கொள்கையோ அந்த கொள்கையை ஏற்றுக்கிறீங்க, அவ்வளோதான். இதற்காவது நீங்களும் நானும் அடித்து கொள்ளணுமா, நீங்களும் நானும் வந்து சண்டை போட்டுக் கொள்ளணுமா? எவன்கிட்ட போய் நீதி கேட்கக்கூடாது, அவன்கிட்ட ரெண்டு பேருமே போகிறீங்களே, எப்படி போடலாம்? அல்லாஹ் சொல்கிறான், வமல் லம் யஹ்குமிமா அன்ஸரல்லாஹ் ஃபவுலாய்க்குஹுமுல் லாலிமூன் ஃபவுலாய்க்குஹுமுல் காஃபிரூன் ஃபவுலாய்க்குஹுமுல் ஃபாஸிகூன். மாயதாவில் மூணு இடத்துல தொடர்ந்து சொல்கிறான், அல்லாஹ் அல்லாத தீர்ப்பை நீங்கள் வந்து விரும்புனீங்கன்னு சொன்னால் அவன் வந்து பாவி, அவன் அநியாயக்காரன், அவன் காஃபிர் என்று அல்லாஹ் சொல்கிறான். வேறு வழி இல்லை போகிறங்கிறது வேற. இதுக்கு போயிட்டு ஆகணுமா? மூணு நாள் அடக்கம் செய்யப்படலை. சுன்னத்துக்கு எவ்வளோ பெரிய மாற்றம் அது. ஞாயிறு இறந்த உடலே செவ்வா என்று அடக்கம் செய்யப்படுதுன்னு சொன்னால் ஜீரணிக்கவும் இல்லை சௌர்களே. என்ன சுன்ன ஜமாத் என்பதற்கான அர்த்தம் என்னென்னு தெரியல, தௌஹி ஜமாத் என்பதற்கான அர்த்தம் என்னன்னு தெரியல. ரெண்டு பேருமே தெரியாமல் சுன்னத்துக்கு எதிராக, தௌஹீதுக்கு ஏகத்துவத்திற்கு எதிராக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கான தீர்வு என்ன? ரெண்டு பக்கம் லேசாக சின்ன சின்ன சமரசங்கள் விட்டு கொடுத்தல்கள் வேணும். அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பிடித்ததாக இருந்தால் அதை அப்படியே செய்யுங்க, பிடிக்காததாக இருந்தால் அப்படியே லேசாக ஒதுங்கியிருக்க, முடிஞ்சு போச்சு, அங்கே சமரசம் ஆகிடும். அது ஆகுவதற்கு வரவே இல்லை. வெறியாக இருக்கிறோம் அப்படி சொன்னால் இப்போ முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு தான் பயமுறுத்திக்கிட்டு இருந்தீங்க. தௌஹீத் யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பயமுறுத்துறீங்க? ஒன்று தஃப்தர் தரமாட்டேன், தஃப்தர் ரெடி ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து கபர்ஸ்தானில் இடம் தரமாட்டேன், நீதிபதி சொல்லிட்டாரு, நீங்கள் கபர்ஸ்தானை வேறு தனியாக உருவாக்கிங்க, உருவாக்கியாச்சு, முடிஞ்சு போச்சா? இனி அப்பாவை ஏற்று தௌஹீதா, சுன்னத்தை ஏற்று வந்து மனைவியா, அண்ணனா, தம்பியா, வாடா பார்த்துக்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்ன மாதிரி யாருக்கு எங்கே வீரியம் வரும்போ தெரியல. அபூபக்கர் சித்திக் என்ன சொன்னாங்க? அவர் மகனார் சொல்கிறார், தந்தையே பதிரில் வந்து எனக்கு எதிரில் வந்தீங்க, என்னுடைய தகப்பனார் என்று சொல்லி விட்டாமல் விட்டுட்டேன். மகனே, எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடந்திருந்தால் அல்லாஹ்வுடைய எதிரியே என்று ஒரே விட்டு விட்டிருப்பேன் சொல்லுவான். தௌஹீத்காரன் சொல்லுவான், அல்லது சுன்ன ஜமாத்காரங்க சொல்லுவாங்க, யாராவது ஒருவர் சொல்லுவார். இந்த நிகழ்வுகள் வேண்டுமா? யோசித்து பாருங்க. தைரியத்தை யார் கொடுத்தது? இப்போ இதில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்களா? இதில் ஜெயிச்சிட்டீங்களா? யார் ஜெயிச்ச? வழியை அழகாக திறந்து விட்டீங்க. இனி கபர்ஸ்தான இடம் இருக்கிறது, கபர்ஸ்தான் எங்களுக்கு வந்து தனியாக நாங்கள் வந்து வாங்கிடுவோம், போட்டுருவோம். காசுலாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இன்றைக்கி யார் எதுக்கு வேணாலும் காசு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. காசு எப்படியும் வந்துடுவாங்க, எப்படியும் வந்து வாங்கிடுவாங்க, வசூல் பண்ணிடுவாங்க, முடிஞ்சு போயிடும் கதை. காசு ஒரு பெரிய மேட்டரில் இஸ்லாமிய சமூகத்துக்கு. பாருங்கள் என்னென்னலாம் நடக்குது, எல்லாத்துக்கும் காசு உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனி பள்ளிகள் இருந்தது, இனி தனித்தனி கபர்ஸ்தான்கள் உருவாக போகுது. இது வந்து எனக்கு வெற்றி உனக்கு வெற்றி என்று கொண்டாடுவது, வெற்றி கொண்டாடக்கூடிய ஒரு தருணமாக இது. யோசிங்க, நம்ம ஏன் பகிர்ந்துக்கிறோம் சொன்னால், எத்தனையோ ஜமாத்து நல்லவர்கள், ஜமாத்தோடு ஐக்கியமானவர்களாக இருக்கிறீங்க, அமைப்போடு ஐக்கியமானவர்களாக இருக்கிறீங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சமரசம் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு விஷயங்கள் வெளியில் பார்த்தா பேப்பர் வரைக்கும் வந்து மாற்றார்கள் எல்லாம் கழுவி கழுவி ஊற்றக்கூடிய அளவுக்கு வருது. ஆனால் புதிய எதிரியை மறந்து விட்டோம். அதனால் புதிய எதிரி ராமலிங்கம் என்பவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொல்லப்படுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 5 நபர்கள் இளைஞர்களை கொண்டு உள்ளே வைக்கக்கூடிய அளவிற்கு முஸ்லீம்கள் தான் கொண்டார்கள் என்று சொல்லி பரப்பப்படக்கூடிய அளவுக்கு அந்த செய்திகள் உடனே பரவுது அப்படின்னு சொன்னால் நம் மீது கவனமாக இருக்கிறாங்க. குறிப்பாக நம்மை வைத்து இந்த காவி சிந்தனைகள் வந்து கலவரத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்குது. உங்களுக்கெல்லாம் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, உளவுத்துறையுடைய அறிக்கை, அமெரிக்காவுடைய அந்த ரிப்போர்ட்டுடைய பிரகாரம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பிரம்மாண்டமான கலவரத்தை உருவாக்கணுங்கிறது தான் பிஜேபியினுடைய திட்டம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதை எங்கெல்லாம் உருவாக்க முடியுமோ, எப்படி செய்யணுமோ செய்வதற்கு பார்க்குறாங்க. கேரளாவில் இல்லை, சபரிமலையை வச்சு அங்கே உருவாக்க பார்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வித்தியாசமான முறையில் தமிழகத்தில் உருவாக்க பார்க்குறாங்கன்னு சொன்னால் பொது எதிரி யார் என்பதை பாருங்கள். நாம் நமக்குள் வந்து எதிர்ப்பு வேண்டாம், நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த கருத்து வேறுபாடுகளை ஒருவரை ஒருவர் வந்து வெட்டி மாய்த்து கொள்ளக்கூடிய சூழலுக்கு போக வேண்டாம் என்பதை ஒரு பாடமாக நமக்கு இந்த படிப்பினை, இந்த அறநாயகியுடைய சம்பவமும் ராமலிங்கத்துடைய சம்பவமும் நமக்கு இணைந்து தந்து இஸ்லாமிய சமூகத்தை இஸ்லாமிய சமூகமாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹத் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.